மத்தியில் இந்த கூட்டங்களுக்கு வந்து செய்தி கொடுக்கும்படி சில மாதங்களுக்கு முன்பதாகவே பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் சந்தோஷமாய் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் விழுப்புரத்தில் அவர்கள் சபை போதகராக இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அதோடு கூட அவர்களுக்கு அதிகமாக ஜெப பாரம், தேசத்தை குறித்து ஜெப பாரம் உண்டு. அதோடு மிஷினரி பணியை குறித்ததான அதிக பாரம் உண்டு. அவர்கள் இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களுக்கும் பிரயாணம் பண்ணி மிஷினரிகளை சந்திக்க, அவர்கள் ஊழியங்களை உற்சாகப்படுத்த விதமான பணியையும் சபை பணியோடு கூட அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்தியா எங்கிலும் சென்று தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக பரிந்து பேசி திறப்பில் நின்று ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெபத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னும் அதிகமாக அவர்களை கர்த்தர் விடுதலை ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்ல தீர்க்க தரிசன வரத்தோடு ஆட்களுக்காக அவர்களுடைய தேவைகள் சூழ்நிலைகளில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் வாழ்வில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன் நம் மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். சில வருடங்களாய் அவர்களை அறிவேன். சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிறதான சாரோனின் ரோஜா ஏஜி சபையில் அங்கு ஊழியம் செய்ய சென்றிருந்த சந்தர்ப்பங்களில் அங்கே அந்த சபைக்கு மிஷன் பணியில் அவர்கள் பெரிதும் சப்போர்ட்டிவா உதவியாய் இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களை சந்திக்க பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாளில் அவர்கள் நம்மத்தில் இருப்பது சந்தோஷம். கரங்களை தட்டி பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களை வரவேற்போம். அவர்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். அருமையான போதகர் சொன்னது போல எனக்கு போதகருடைய சபையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் போதகருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தாசருடைய சபையில் இருப்பது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அருமையான தேவனுடைய தாசர், நான் நேசிக்கிற ஒரு தேவனுடைய தாசர், உலகம் முழுவதிலையும் போய் தேவனுக்காக சாதிக்கிற தேவ மனிதர். அவர்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை நான் கனப்படுத்துகிறேன். நான் உள்ளத்தினாலத்திலிருந்து பாஸ்டர் ரொம்ப நேசிக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை தான் நான் பார்க்குறேன். ஆமென். இந்த நாளிலே உங்களோடு நான் இருப்பது மகிழ்ச்சி. பாஸ்டர் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்த முறை உங்களை சந்தித்தேன், நன்றி. இந்த நாள் ஒரு விடுதலையின் கூட்டமாக இருக்கிறபடி நாள் விடுதலைக்கான செய்திகளை சொல்வதற்கு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு சில வசனங்களுக்கு நம்ம சிந்தனையை திருப்புவோம். பிலிப்பியர்களது நிருபம் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். சரி, இப்ப கவனிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல் ஜபத்தினாலும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு செய்யப்படும். அப்படி இருக்கா? நீங்க உங்களுடைய எல்லா கவலைகளையும் குறித்து ஒன்றும் கவலைப்படாம எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு, அதாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது அத்தனை விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார். அப்படிதான் வரணும்ல, அப்படிதான் வரணும். தமிழ் சொற்றொடர் வரணும்னா இப்படிதான் முடியணும், அப்படிதானே? ஆனா அப்படி முடியாம வசனம் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும். சரி, அப்போ நமக்கு இருக்கிற எல்லா ஜப குறிப்புகளும் இதையும் சேர்த்து சொல்றேன். வியாதியை குறித்து ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இந்த வியாதி சுகமாகட்டும், இதுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் சுகமாகட்டும்னு ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? இப்ப ஜெபம் பண்ணவுடனே இயேசு கிறிஸ்து வியாதியை நேர சுகமாக்குறாரான்னா இல்லை. எங்க வைக்கிறாரு
அவருடைய கரத்தை அப்படின்னா புத்தி இருதயம். இந்த ரெண்டுலையும் ஒரு சமாதானத்தை கொடுத்துடுறாருன்னா வியாதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? சிந்தனையிலையும் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கும். நம்ம வியாதி வந்திருக்கிறதுடைய காரணம் பல காரணங்கள் மருத்துவர்கள் சொல்லலாம். நீங்க மருத்துவத்துறையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோ டாக்டரோ இல்லை நர்ஸோ இருந்தால் நாம் பேசுறத பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னா இயேசுநாதர் கணக்குக்கும் உங்க கணக்கும் செட் ஆகாது. ஒன்று ஒன்று ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னா நம்ம நம்ம நாட்டு நம்ம தேசத்துடைய கணக்கு இந்த உலகத்தின் கணக்கு ஒன் பிளஸ் ஒன் டூ. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துடைய கணக்கு ஒன் பிளஸ் ஒன் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி. இது எங்கடிங்க வரும்? அது அப்படிதான் வரும் பாரு. இது எப்படிங்க நடக்கும்? அது அப்படிதான் நடக்கும். இப்போ அது எப்படிங்க ஒன்று பிளஸ் ஒன்று ஒரு லட்சம் வரும்? இல்லை அது அப்படிதான் பாரு. இல்லை எனக்கு புரியல, அது புரியாது உனக்கு. அதான் அந்த வசனம். நீ வியாதியை குறித்து விண்ணப்பத்தை குறித்து எல்லாத்தையும் சொல்லும் போது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் இருதயத்தையும் சந்தேகத்தையும் ஆளுகளும் சொல்றாருன்னா இந்த கணக்கு சரியே இல்லை உலக பிரகாரப்படி. ஆனால் கத்தர் என்ன சொல்லுவார்னா அது அப்படிதான் போ அப்படிம்பாரு. அதை உங்களால நம்ப முடியுமா? நம்ம தான் நம்ப மாட்டோம்ல. அது எப்படி? வேற ஏதாவது வசனம் சொல்லுங்க. அதாவது நம்ம தோமா நம்ம ஊருக்கு வந்து மறிச்சதுனால என்னவோ தெரில, தோமாவால் இருந்த எல்லா கிருமையும் வந்துட்டு என்னவோ தெரில, ஒரு சந்தேகம். வேற ஏதாவது வசனம் சொல்லுங்க. இல்லை வேற யாராவது தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்களா? இல்லை ஆண்டவரே ஆபரகம் சொன்னது போல என் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக இன்னும் ஒரு முறை மாத்திரம் அங்கே வந்துடுறோம். ஒரு தடவை கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டுனா திருப்பி அதை குறித்து எந்த வியாக்கியானமும் தேடாமல் அப்படியே விசுவாசிச்சிக்கினா அது வேலை செஞ்சிடும். ஏன்னா வசனத்துக்கு வல்லம் இருக்குது. இது எல்லாமே எங்கே நடக்கிற விஷயம்னா சிந்தனையில். இந்த சிந்தனையில் தான் முதல்ல வியாதிக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு துளிர் எங்கே வருதுன்னா சிந்தனையில். நான் சில உதாரணங்களோடு சொல்ல உங்களுக்கு நான் உங்களை விழிப்புணர்வுகளை நடத்த விரும்புகிறேன். இப்போ உதாரணம் பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் செய்கிற ஆளாக இருந்தால் கொஞ்சம் மனம் திரும்பியிருங்க. ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு இப்போ ஒரு ஒரு காற்று அடிக்குது. திடீர்னு இங்கே வலிக்குது. உடம்புல மனுஷன் மண்ணுனால் உருவாக்கப்பட்டதுனால இந்த உலகத்தில் வாழ்றதையும் எங்கேயாவது ஒரு வலி வரும் போகும். அது எப்படி வந்ததோ, நீங்கள் கூப்பிட்டு வந்ததோ தானாக வந்ததா? தானாக போவோம். தானாக வந்துச்சுன்னா தானாக போவோம். அது எதுக்கு துரத்தணும்? இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வர்றது சகஜம். ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா, இப்போ லேசாக ஒரு வலி வந்த உடனே ரெண்டு மூணு இடத்துல மாற்றி மாற்றி வலிச்சோடனே யாராவது சொல்லுவாங்க, நீ வந்து என்ன பண்ணு, ஒரு ஃபுல் பாடி செக்கப் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா உங்களை காலி பண்ண போதுன்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? முதல்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் மொத்தத்தையும் உங்களை காலி பண்ணிடும். வியாதி வியாதியை பேசுகிறேன், மருத்துவத்துறையோ மருத்துவத்தையும் நான் பேசலை. மருத்துவத்துறை அவசியம், மருத்துவம் அவசியம், டாக்டர்ஸ் அவசியம். யாருக்குன்னா விசுவாசம் இல்லாதவர்களுக்காக தான் மருத்துவமனை. யாருக்கு மருத்துவமனை? விசுவாசம் இல்லாத சந்ததிகளுக்கு தான் அந்த மருத்துவமனை. அப்படியா தான் அவங்க சாவாம உயிரோடு இருக்கட்டும்னு ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். ஆனா தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள வசனத்துக்கு வந்தவங்களுக்கு நீங்க வேண்டாம்னா வேண்டாம், நான் ஜபம் பண்ணிக்கிட்டு மாத்திரை போட போட்டுக்குங்க, நான் அதுக்கு விரோதி அல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்கள் சிந்தனையில் தான் பிரச்சனை இருக்குன்றேன். இந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா, இதில் முதல்ல பாருங்கள், டாக்டர்கிட்ட போனவுடனே இன்றைக்கு அதிகமாக சொல்லப்படுகிறதுன்னா நான் நிறைய பார்த்துருக்கதை என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனேன், சகோதரிகளை பற்றி பேசுகிறேன். ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு வழின்னு போனீங்கன்னா முதல்ல உங்கள் கழுத்தை தான் பார்ப்பான். எதுக்கு சிரிக்கிறீங்க? தெரியுது உங்களுக்கு எத்தனை பவுனுக்கு போட்டிருக்கிறா பார்த்துட்டு தான் அடுத்தது இங்கே கையை வச்சு பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். ரெண்டே மாத்திரையில் சரியாகிறத இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு பேசுகிறேன். நான் ஒரு நாள் கோல்டுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருந்தேன், ஜலதோஷம் பிடிச்சிருக்குது. ஜலதோஷம் பிடிக்கிறது மனசாக இருந்தால் எல்லாருக்கும் வரதான் செய்யும், ஏதோ பலவீனம். அவன் என்ன கேட்டானா ஏசி இருக்கான்னு கேட்டான். நீ எதுக்கு ஏசியை கேட்குற? ஏன்னா அவர் சொல்கிறாராம், ஏசி இருந்தால் அந்த கூலிங் ஜலதோஷம் பிடிச்சிருமா. ஏசி இருந்தால் ஏசி வாங்குற அளவுக்கு இவன் வசதியான ஆள், அதனால் மாத்திர நாள் எழுதலாம். எனக்கு ஏழு மாத்திரை, நான் வந்து சின்ன வயசுலேயே டாக்டர்கிட்ட கொஞ்ச நாள் சும்மா கம்மன்ற வேலை செஞ்சேன் படிக்காமலேயே. அவர் சொல்கிற மாத்திரையும் எடுத்து கொடுத்தேன், அதனால் எனக்கு மாத்திரை ஓரளவு தெரியும். பத்து மாத்திரை எழுதிட்டார் மெடிக்கல் ஷாப்பில், ரெண்டு மாத்திரை கேட்டேன். இல்லை டாக்டர் சொன்னதை நான் சொன்னது கொடு
அப்படின்னு ரெண்டு மாத்திரையை போட்டு சரியாயிடுச்சு. அப்போ இது அவங்களுடைய மருத்துவத்தில் அவங்க கற்றுக்கொண்டதை பேசுகிறாங்க. நான் அதை சொல்ல வரல, அதை பற்றி குறை சொல்ல வரல. ஆனால் உங்களை பார்த்து சும்மாவாது ஒரு வழின்னு போன ஒன்று, ஐயோ ஐயோ இது ஸ்கேன் பண்ணணுமே அப்படின்னா அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வருமா? முடிஞ்சது. தூக்கம் போயிடுச்சுனாலே டெவலப் ஆக போகுது வியாதி. இன்னொரு குரூப் இருக்கு பாருங்க, கொலை பண்ணதுக்குன்னே ஒரு குரூப்பு கத்தி இல்லாமல் அலையுது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா. விசுவாச பிள்ளைகளே சொல்கிறேன் நான், அவிசுவாசிகளை சொல்ல. நீங்கள் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாதவங்க பார்க்க போகும்போது எப்படி போகிறீங்க? ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க, ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணதுக்காக போகிறோம். போகும்போது என்ன சொல்லி ஜோம் பண்ணிட்டு வரீங்க? கொலை பண்ணிட்டு வரீங்களா, உயிரோட காப்பாற்றிட்டு வரீங்களா? நான் சொல்கிறேன் இப்போ கேளுங்கல்ல, அங்கே போய் நின்று எங்கே வலிக்குது, இந்த வலது பக்கம் வயிற்றில் ரொம்ப நாளாக வலி, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னோடனே அங்கே போய் என்ன பேசணும்? நீங்கள் உங்கள் சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளே காக்கப்பட்ட சிந்தையாக இருந்தா, ஏய் ஒன்றும் செய்யாது, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவோம், போ சுகமா போயிடும் அப்படின்னு பேசாமல் அங்கே போய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு, இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு இருந்தது, போன மாதம் தான் செத்து போனான். உன்னை யார் கேட்டாத? இதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் தூங்குற தூக்கமும் அன்னைக்கு போய் மூணு நாளில் அந்த அக்கா செத்து போயிடும். இதை வேற பெருமையாக வேற சொல்றது வெளியே வந்து, நான் கரெக்டாக சொல்லிட்டு வந்தேன், நீ கொலை பண்ணிட்டு வந்தேன்ற. நான் இது யாருடைய வெளிப்பாடு, யாருடைய வாய்ந்து வர வழி? சிந்தனையில் பிரச்சனை உள்ள ஆட்கள் தான் இதை பேசுவாங்க. இருதயத்திலையும் சிந்தனையிலையும் பிரச்சனை உள்ள ஆட்கள் இதை பேசுவாங்க. உங்கள் இருதயத்திலையும் சிந்தனையும் தேவ சமாதானம் இருக்கிறதா? இப்போ தேவ சமாதானம் எப்பெல்லாம் இருக்கும் அதை பற்றி பேசிடுவோம். தேவ சமாதானம் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம நல்லா ஜபிக்கும் போது இருக்கும், ஊழியம் செய்யும் போது இருக்கும், வசனம் படிக்கும் போது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்தில் எப்போ வாழ்ந்தாலும் தேவ சமாதானம் உங்கள் மேலே இருக்குது. ஆமென். நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், ஜபம் பண்ணி முடிச்சுட்டு சும்மா வேலையாக நடந்து போனாலும் உங்கள் மேலே தேவ சமாதானம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அப்போ சிந்தனையில் எதை நம்ம சிந்திக்கிறோம்? உங்கள் சிந்தனையில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற, சிலர் வீட்டில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, போகிற போக்கு பார்த்தா ரொம்ப நாள் தேராது, போகிற போக்கு பார்த்தா யார யார அவங்களே அவங்க சொல்லிக்கிறது. இது வந்து நல்லா கவனிங்க, மரணமும் ஜீவனும் இதுவும் வசனம் தெரியும் நமக்கு. இந்த வசனத்தையும் சொல்லிவிடுறது, சொல்லிவிட்டு என் உடம்பு கண்டிஷனை பார்த்தா ரொம்ப நாள் தெரியாது, என் பொண்ணுக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்கணும், ஏன் பார்க்கணும், என் உடம்பு போகிற கண்டிஷனை பார்த்தா ரொம்ப நாள் தேராது, இதையே சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிக்கு அதுதான் காரணம். சரி, எதை சிந்திக்க சொல்கிறாரு அதை பார்ப்போம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மூணு வசனத்தை சொல்லிட்டு நான் ஜபிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எதை சிந்திச்சுட்டு இருக்கணுமோ, ஒன்று ரெண்டு சிந்திச்சா அந்த சிந்தனை அடங்காதுன்னா நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. இது இல்லைன்னா அதை, அது இல்லைன்னா இதை சிந்தி, அதை விட்டுட்டு சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ள முடியும். சரி, இதுக்கு இதை மாதிரி ஒரு விசேஷ கூட்டம் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு ஊழியக்கார் ஏதோ வியாதிக்கெல்லாம் ஜோம் பண்ணுவாராம் அப்படின்னு கூப்பிட்டு சுகமாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு விசேஷ கூட்டம், ஒரு ஹீலிங் பவர் உள்ள ஆளை கூட்டிகிட்டு வந்து ஜோம் பண்ணும், இதெல்லாம் வந்து சரியாக ரசிக்கப்படாத ஆட்களுக்கு பண்ணுற வேலை. அப்போ எப்படி சுகமாகிறதுன்னா, நீங்களே சுகமாகக்கூடிய முழு வல்லமையும் உங்கள் சிந்தனையிலையும் உங்கள் இருதயத்திலையும் ஏற்கனவே அவர் வைத்து விட்டார். அதை நம்புங்க. உங்களுடைய பலவீனத்தை குறித்த வசனங்கள் எங்கே இருக்குதோ, உங்கள் பலவீனத்தை குறித்ததான வார்த்தைகள் பைபிளில் ஏதாவது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை தேடி எடுத்து அதை எழுதி வச்சு திருப்பி 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 படிங்க. அதை எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். வியாதியாக இருந்தாலும் சொல்வேன், வியாதி வந்து சில சொல்லுவாங்க, வியாதி தானாக வந்துச்சுன்னா கூட நம்ம ஜோமனி சரி பண்ணலாங்க, இது கீழே விழுந்துட்டாங்க, இது மரத்துலேருந்து ஒருத்தர் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன்னாரு, வந்தார் சர்ச்சைக்கு, தலையில் அடிபட்டுச்சியா, மரம் வெட்டிட்டு கீழே விழுந்துட்டேன், 15 வருஷமும் வலி போகலை, எல்லா வைத்தியம் பண்ணிட்டேன், அது அடிபட்டதுனால வந்ததில்லை, அதுக்கு வந்ததுக்கு காரணம் வேறு நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. இந்த ஸ்பிரிட்டில்
இந்த ஆவியில் சில காரியங்கள் கடத்தப்படும். இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட காயம் சுகமாயிடும், அதோடைய வழியெல்லாம் சரியாயிடும். ஆனால் வேற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அது எப்போ வந்திருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கும். இது எப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் கிரியை செய்கிற சில பிசாசுகள் இருக்குது, சில அசுத்தாவிகள் கிரியை செய்கிற இருக்குது. இது வேலை செய்யும். இது எப்படி வேலை செய்யும், ரட்சிக்கப்படுற நமக்குள்ள நான் சொல்லலாம் கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா எப்பேற்பட்ட பிசாசு வேலை செய்யும், பயம். எதை குறித்து பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது உடனே ஆக்டிவேட் ஆகிடும், திருப்பி அது வலி வந்து வந்துட்டு இருக்கும், திருப்பி பயத்துக்கு மேலே பயம். இப்போ இந்த மரத்துலேருந்து கீழே விழுந்தவருக்கு அந்த வலிக்கிற இடத்துல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொன்னேன், போயிச்சு. இப்போ அடிபட்ட வியாதி சரியாகுமா? இன்னொரு எனக்கு நடந்த சொல்கிறேன் பாருங்களா. ஒரு நாள் சென்னையில் வந்து கோடம்பாக்கம் சபைக்கு நான் பிரசங்கிக்க போகிறதுக்காக மூணு நாள் தொடர்ந்து பகலில் எனக்கு கூட்டம், போதகர்களுக்கு பேசணும், பேக்கில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் வண்டி நிற்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வேகமாக இறங்கிட்டேன். அடுத்த ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயினில் ஏறணுன்னு இறங்கும்போது என்னுடைய கால் வந்து லேசாக பிசகி, அதை கொஞ்சம் மடங்கிடுச்சுது, இடது கால் மடங்கி திடீர்னு கால் கொஞ்ச நேரத்தில் வீங்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டேஷனை விட்டு அடுத்த ட்ரெயின் ஏறதுக்குள்ளே பாதி அளவு பெருசாக வீங்கிச்சு, நடக்க முடியல. பயங்கர கஷ்டப்பட்டு கோடம்பக்கத்தில் வந்து இறங்கிட்டு இப்போ நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே எனக்கு உட்கார்ந்துருந்து தான் போதிக்கணும், ஏன்னா பாஸ்டர்ஸ்க்கு பேசணும் பகல் ஃபுல்லாக. நான் உட்கார்ந்துருந்து போதிக்கிறேன், நொண்டி நொண்டி போடுறது யாருக்கும் தெரியல, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு மூடிட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டேன். வலி, பயங்கர வலி. அந்த வலியை வச்சுக்கிட்டு மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் போதிச்சிட்டேன். எல்லாம் போதிச்சு முடிச்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு எழும்பும்போது என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியல, அவ்வளோ வலி தாங்க முடியல. இது எப்படி சரி பண்ணுறது? இப்போ எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுனாங்க, நான் விஷயத்த சொன்னேன், உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு என்னை ரெண்டு பேர் பிடிச்சி மாடியிலேருந்து இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக காலை வச்சுட்டு என்ன எடுக்கணும், அப்போ நான் படுத்த உடனே இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். எக்ஸ்ரே மிஷின் கீழே படுத்த உடனே நான் அந்த மிஷினை பார்த்து கட்டளையிட்டேன், இந்த பார் இங்கே பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னு நீ காட்டணும், நான் உனக்கு கட்டளையிடுறேன். இது விசுவாசத்துடைய வெளிப்பாடு. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாச்சு, இப்போ பிரிண்ட் ஆகணும், அந்த பிரிண்ட்டுக்கு நேராக கட்டளையிட்டேன், இந்த பாரு ஏதாவது கிராக் ஆச்சுது எலும்பு முறிவுனு ரிசல்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. இயேசுவின் நாமத தேவனுடைய மனுஷன் நான் அங்கே கட்டளையிட்டேன். இந்த டாக்டர் அந்த எக்ஸ்ரே வச்சு 10 முறை திருப்பி திருப்பி பார்க்குறான், ஒன்றும் இல்லையே எப்படி வந்தது வழி அப்படின்னு கேட்குறான். கால் வேற வைங்கியிருக்க, எப்போ நீ ஸ்கேன் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு தெரியலை, நான் மறுபடியும் வந்துட்டு, இதான் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. திருப்பி வந்து மறுபடியும் போதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சபையில் வந்து. சாயங்காலம் ஆச்சுது, மாத்திரை நான் ஒரு மாத்திரை போட்டேன், ஆனால் அது ஒன்றும் பெருசாக வலி நிற்கலை. சாயங்காலம் நொண்டி நொண்டி என்னுடைய ரூமுக்குள்ளே போனேன், படுத்திருந்தாலும் வலிக்கு உட்கார்ந்தாலும் வலிக்கு. நான் உடனே பைபிளில் எலும்பு முறிவு சம்மந்தமான ஏதாவது வைத்தியம் இருக்கா அப்படின்னு படுத்திருந்தே அப்படி யோசித்தேன். இதுதான் நீங்கள் வியாதியை மேற்கொள்ள இப்படி தான் செய்யணும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எலும்பு முறிவு டாக்டர் எங்கேயாவது இருக்கானோ? நிறைய சபையில் நான் பார்த்துருக்கேன், பிரசங்கம் பண்ண போகும்போது பார்த்துருக்கேன், வியாதினு ஜோம் பண்ண வருவாங்கண்ணா, வியாதி ஜோம் பண்ணதுக்குன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு முழுக்க முழுக்க இந்த வேலை தான், வியாதி சுகமாக்கிற வேலை தான், 23 வருஷம் இதான் பண்ணுறேன். பிசாசு ஓட்டுறது, வியாதி, பின்னி சூனியம், இதே வேலை தான் ஆண்டவர் கொடுத்துட்டுருக்காரு போகிற இடத்துலலாம். அப்போ அந்த வியாதி சுகமாக வந்தவுடனே அந்த டாக்டர் பாஸ்டர் சொல்வார், என்னம்மா பிரச்சனை, ஐயா அதெல்லாம் வலிக்கியா, அந்த சிக்னல் அண்ட சுப்பிரமணியா இருக்கிறான் அவர்கிட்ட. நான் அப்போ யோசிப்பேன், சுப்பிரமணியனுக்கு வேலை செய்கிறாரா இயேசுநாதருக்கு வேலை செய்கிறாருன்னு தெரியல. இவர் அப்போ இவர் சுப்பிரமணியனுடைய பிரதிநிதியை அங்கேருந்து மைக்கு போட்டு பேசுகிறார் போலத்தர், நான் நினச்சிக்குவா சொல்ல முடியாதுல்ல, நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் யார்ட்டையும் போடல, வசனத்தில் இதுக்கு வார்த்தை இருக்கு, படுத்திருந்த யோசித்தேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கு பாருங்கள், எடுத்து வாசிக்கான வேகமாக சொல்லுகிறேன். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், அதுக்கு முந்தின வார்த்தை என்னது, முடிவு வரும் அந்த வசனத்தில், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். சரி, இப்ப கவனிங்க, இந்த மன மகிழ்ச்சிக்கும் எலும்பு பிரச்சனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இதை நீங்கள் செயல்படுத்துங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனமலர்ச்சி, மனசில் இருக்கிற மகிழ்ச்சிக்கும் எலும்புக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் எலும்பு சம்பந்தம்னா வியாதியில் உள்ள உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, முட்டியிலே பிரச்சனை, எலும்பு முட்டி மடக்க முடியல, விரல் மடக்க முடியல, முதுகில் எலும்பில் பிரச்சனை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது சுகமாகது போகுது.
தேவனுடைய வார்த்தை தான் சுகமாக்கும். நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது இதை நம்புங்க, இப்போ உங்கள் ஜாயின்ட் பெயின்லாம் சுகமாக போகுது, உங்கள் முட்டி வலியெல்லாம் சுகமாக போகுது, கவனிங்க. அப்போ மனதில் துக்கம் வேதனை இருந்ததுன்னா முட்டியிலையோ எலும்புகளிலேயோ வலி வரும். மனதில் சந்தோஷம் வந்துச்சுன்னா இருந்த வலி போயிடும். அதான் அந்த வசனத்துடைய விளக்கம். சரி, இப்போ எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை வரவழைச்சா எனக்கு எலும்பில் இருக்கிற பிரச்சனை போயிடும், கரெக்டா? எனக்கே வலி, ஊர்பட்ட வலி வலிக்குது, இது எப்படி சந்தோஷத்தை வரவழைக்கிறது? வலியோடு சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியும், அதுக்கு ஒரு வலி இருக்குது பாருங்க. நீங்கள் வலி போவதாக, வலி போன பிறகு தான் சிரிப்பு வரும், ஆனால் வலி இருக்கும் போதே சிரிக்கிறதுக்கு ஒரு வல்லம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நியபாஷை. ஆமென் சொல்லுங்க. அந்நியபாஷை பேசி ஜெபிக்கிறது நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைய தலைகீழ மாத்திரும். அதுக்கு நீங்க தமிழ்ல ஜெபம் பண்ணீங்க வச்சுக்கலாம், ஜெபமே வராது. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ என் எலும்பு பிரச்சனைக்கு நான் மனமகிழ்ச்சியா இருந்தா சரியாயிடும். மனமகிழ்ச்சி எப்படி வர வைக்கிறது? மனமகிழ்ச்சி வரணும்னா அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சா மனமகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என் படுக்கையிலிருந்து எழும்பணும். முதல்ல இதெல்லாம் முக்கியம் பாருங்க. படுத்து கிடந்துட்டே ஜோமில்ல, படுக்கையிலேருந்து ஜோம் எழும்பி நொண்டி 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 வந்து அந்த ஆஃபீஸில் சேரில் வந்து உட்காந்துட்டு அந்த வசனத்தை தேடி எடுத்து அதில் கண் வச்சுக்கிட்டு ஒரு டீல் பண்ணேன். என்ன டீல் பண்ணேன்னா, அந்த வசனத்தோடு ஒரு விஷயத்தை பண்ண பாருங்களேன், முக்கால் மணி நேரம் நான் எங்கேயுமே திரும்ப மாட்டேன். அந்த வசனத்தை, அந்த ஒரே வசனத்தை மட்டும்தான் பார்ப்பேன், கண்ணில் வேற பக்கத்தில் இருக்க வசனத்தை கூட பார்க்க மாட்டேன். பார்த்துக்கிட்டு அந்த வசனத்தையே முக்கால் மணி நேரம் பேசிட்டு எழும்பி நடந்து பார்க்கற வலியும் இல்லை, வீக்கமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு பேசுறேன், ஏதோ படிச்சுட்டுலாம் வந்து பேசல. நீங்க இந்த வேலையில எப்பேற்பட்ட வியாதியா வந்திருந்தாலும் உங்கள் வியாதி தேவனுடைய வல்லமையினாலே, அவருடைய வசனத்தினாலே நிச்சயம் சுகமாகும். நீங்கள் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே வாழணும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வியாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டது தேவனுடைய வார்த்தை, மாத்திரைக்கெல்லாம் அப்பாற்பட்டது தேவனுடைய வார்த்தை. அதை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். நம்ம என்ன பழகிட்டோம்னா, எனக்கு உங்களுக்கு 93 சங்கீதம் தெரியும், நல்லா தெரியுங்க, 23 தெரியும், மத்த 7 அதிகாரம் தெரியும், 23 வசனம் தெரியும், அது எல்லாம் தெரியும், வெளிப்படுத்தல 21 எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், மனப்பாடமா தெரியும். ஆனா அது செயல்பாட்டில் இருக்கா? அது தெரியும், அது உள்ள வேலை செய்தா? உள்ள வேலை அதெல்லாம் தெரியலங்க, வேலை செய்யும் நினைக்கிறேன். இப்படி இருந்தா நிறைய பேர் வாழ்றதுனால தான் நமக்குள்ளே தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னொரு தெய்வீக சுகம் இருக்கு, நல்லா கவனிங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜபிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாதவர்களுக்கு தான் எங்களை போல ஊழியர்களை கத்தர் வச்சிருக்கிறார். நாங்களும் அப்படி ஜெபம் பண்ண முடியாத ஆள் தான் அப்படின்றீங்களா? அந்த ஆள் யாருன்னு சொல்ற பாருங்களேன், சுய நினைவு இல்லாதவர்கள், பலத்த அடிபட்டு காயப்பட்டவர்கள், இவர்களுக்கு தான் நாங்கள். நீங்கள்லாம் சுய நினைவோடு இருக்கீங்களே, இருக்குது தானே? சுய நினைவோடு இல்லாத ஆட்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய அனுபவம் சொல்ல முடியும். பாண்டிச்சேரியில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் வந்து சுய நினைவு இல்லாமல் 43 வயசு, படுத்த படுக்கையாகி உடம்பு ஃபுல்லாக மிஷின் மாட்டி வச்சு, என்ன வியாதிலாம் எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரில. யாரோ ஒருத்தர் என்னுடைய நம்பரை கொடுத்து என்னுடைய நண்பரும் நானும் சேர்ந்து ஜெபிக்கும்படி போனால், அவங்க இயேசு அறியாதவங்க. அந்த சகோதரி வெளியே நின்றுட்டு அந்த ரூமுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே நிற்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஏதாவது பண்ணுங்க ஃபாதர். அது சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஏதாவது ஜெபம் பண்ணி என்ன பண்ணட்டும், உயிராது போட்டோம். ஏன்னா அவ்வளோ அவசப்பட்டார் அவர், அவ்வளோ வேதனை அந்த சகோதரிக்கு. ஏதாவது பண்ணி அந்த இயேசு இயேசுநாதர்கிட்ட சொல்லி அவர் வேதனைப்படாமல் போகும்படி ஜொம்மனுங்கன்னே சொல்லுது. ஏன்னா அது பல மாதமாக ஆஸ்பத்திரியில் இருக்குது. நாங்கள் போய் பார்த்தா, நானும் என்னுடைய நண்பரும் போய் ஜொம்மன போனால், அவர் பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. எங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, ரைட்டு, அந்த அம்மா சொன்னது போல் சீக்கிரம் அனுப்பிட்டு கிளம்பி, நாங்கள் அந்த வேலை கூட பண்ணுறோம், மேலே அனுப்புகிற வேலை கூட பண்ணுறோம், நிறைய பேர் நான் அனுப்பியிருக்கிறேன். தைரியம் கடைசி நேரத்தில் இழுத்து கிடக்கும்பல்ல, அப்போ ஜோம் பண்ணதுக்கு சில பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, விசுவாசிகள் கிராமத்தில் போதா சாக கிடக்கும் போது, ஐயா நீங்க வந்து ஜோம் பண்ணிட்டா சுகமாயிட்டா, அந்த குடும்பமே சர்ச்சுக்கு வந்துடும். நானும் பல பேர் எழுப்பிட்ட, ஒரு பேரும் வரமாட்டாங்க, ஏமாத்திடுறான். அப்போ அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவா தெரியுமா, கேரண்டி கொடுப்பார், இந்த பார் எங்க ஆண்டவர் எழுப்பிடுவார். நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், நான் ஜோம் பண்றேன், கத்தருக்கு சுத்தமானா சுகமாவார்.
ஏன்னா கேரண்டி கொடுத்துட்டு நம்மளை போடாத போட்டு படுத்திடுறான். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்ல பாருங்களேன், சர்ச்சில் எங்கள் சபையில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஆராதனையில் ஒருத்தன் செத்துட்டான். அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, வலது பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கம் ஒரு கல்லனும், ரெண்டு பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு அவர் முடியாத கண்டிஷன் இருந்தார். அவன் செத்துட்டான்னு சொல்லாமல், பொண்டாட்டிகிட்ட ரெண்டு பேர்ட்டி சொல்லாமலே ஆட்டோவில் உயிரோடு இருக்குன்னு ஏற்றி சாவை வீட்டுக்கு அனுப்புனானா எந்த மாதிரி பாஸ்டர்னு பார்த்துங்க. ஆராதனை மட்டும் நிப்பாட்டாத நான் ஆளை அனுப்பிட்டு வரேன், போய் பல்ஸ் பார்த்தேன் சுத்தமாக இல்லை. ரைட்டு, கிறிஸ்மஸ் ஆராதனை நிப்பாட்டாதடா அப்படியே நடத்திட்டு இருந்துச்சு. போய் அங்கே போய் ஒரு ஃபோன் பண்ணி ஆட்டோ வர சொல்லி ஆட்டோக்காரன்ட்ட ரெண்டு பேருக்கு தோளில் கைப்பட்டு தேய் சத்தமான மெதுவாக கொண்டு போய் கீழே விழ விழுந்துற ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு ஏற்றி அனுப்பி வீட்டில் கொண்டு இறக்கும்போது ஐயோ ஐயோ போயிட்டாருடின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்குறேன். அதனால் சாவு பல சாவுகளை பார்த்துருக்காருல்ல, சிலர்லாம் அனுப்பி வைக்கிறதுனே போகிறது. இவரை அனுப்பி வைக்கிறேன்னு பார்த்தா நான் போய் அவருக்கு ஜோம் பண்ணுறேன். நானும் என்ன ஜோம் பண்ணுவேன்னா, இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க சுயநினைவு இல்லாதவர்களுக்கெல்லாம் அவருடைய ஆத்மாவுக்காக பரிந்து பேசுகிற ஜபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வரைக்கும் அவர்கள் பாவியாகவே வாழ்ந்துட்டாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர் நானும் சேர்ந்து பாரத்தோட ஆண்டவர் இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது, அதான் மெயின், நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர், இவர் பாவங்களை மன்னியும் ஆண்டவர்னு ஜோம் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிஞ்சிரு போல தான் நாங்கள் வந்துட்டோம். ஒரு வாரம் கழித்து அந்த சகோதரி என்னுடைய நம்பர் வாங்கலை, என்னுடைய நண்பர் நம்பர் வாங்கியிருந்தாங்க. அவர் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா அந்த பாண்டிச்சேரியில் ஒருத்தருக்கு ஜோம் பண்ண அவர் எப்படி இருக்கா தெரியுமா, என்னைக்கு இருந்தாருன்னு, அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரான்னாரு. அதாவது ஆண்டவர் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு, மறைஞ்சிருந்துட்டு பயங்கர மேஜிக் பண்ணுறாரு. நம்ம போய் உயிரோடு எழுப்பிடலான்னு போனால் கூப்பிட்டுக்கிறாரு, நம்ம போயிருட்டுன்னு சொன்னால் விட்டுடுறாரு. என்ன தான் பண்ணுறாருன்னு புரியவே மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, அவர் மகா பெரியவர், அவருடைய அறிவுக்குள்ள போற அளவுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யலன்னா பெருசா ஒண்ணு வரல. எப்பவும் போவோம்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போன உடனே அவருக்குள்ள இருக்கிற முழு அறிவு நமக்குள்ள வந்துச்சு. ஆமென். அப்போ உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு மிக முக்கியமான காரணம் எதுவா இருக்கும்னா, சில சொல்லுவாங்க சூனியம் பண்ணிட்டாங்க. எங்க சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு, ஐயா சூனியம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், நான் ஜோம் பண்ண பல பேருக்கு ஜோம் பண்ணி வியாதி சுகமாக வேலை எல்லா வியாதியும் சுகமாக, இந்த அம்மாவுக்கு சுகமாக்காது. சூனியம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், நானும் சூனியம் மந்திரம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யும், சூனியம்னா எப்படி வேலை செய்யும், மந்திரம்னா எப்படி வேலை செய்யும்லாம் தெரியும் எனக்கு, நல்லா பார்த்தாலே தெரியும் இது சூனியம்மா இது மந்திரமா இது எப்படி இதை எப்படி சரி பண்ணணுங்கிறது தெரியும். ஏன்னா பல வருஷம் அந்த வேலை பண்ணுறேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் தாண்டி அந்த அம்மா பயங்கரமான வேலை சொல்லுது, ஐயா சூனியம் பண்ணிட்டான் சூனியம், நானும் என்னெல்லாம் ஜோம் பண்ணி பார்த்து சரியாகலை. ஒரு நாள் வீட்டுக்கு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் சர்ச்சிலேருந்து கூட்டு போய் தண்ணி கூட குடிக்காமல் எல்லாம் உபவாசம் இருந்து என்னென்னு கத்தட்ட கேட்போம் அப்படின்னு காத்திருக்கிறோம் எல்லாரும் காத்து. என்ன இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுதுன்னு கத்தர் வந்து ரெண்டு மணி நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறோம் 20 பேர் சேர்ந்து. ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை, அவரே பதிலில் முடிச்சிட்டார் அவர். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்மா சூனியன்னு தான் ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்றாரு. இந்த அம்மாட்ட இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா ஏற்றுக்க வைக்கிறாரு. சரி அம்மா கண்டுபிடிச்சிட்டேன்னு, அப்போ நீ கண்டுபிடிச்சிரு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. இந்த வாரம் சர்ச்சைக்கு வாங்க, வரும்போது 2 லிட்டர் பாட்டிலில் மோட்டாரில் தண்ணி விழுமில்ல அங்கே போய் பிடிச்சிட்டு முந்தானியில் மறைச்சி வச்சுட்டு நைஸாக பஸ்ஸில் வரும்போது யாருக்கும் காட்டாமல் கொண்டு வரணும். சரி 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 அப்படின்னுச்சு. அப்புறம் நான் மந்திரிச்சு கொடுத்தவொடனே யார்கிட்டையும் பேசக்கூடாது, கண்டக்டர்கிட்ட டிக்கெட்லாம் வாங்கக்கூடாது, யார்கிட்டையாவது முன்கூட்டியே சொல்லி டிக்கெட் வாங்க வச்சுருங்க, பேசாமல் ஓணும். போய் உங்கள் வீட்டை சுற்றிலும் தெளிச்சிட்டிங்கன்னா அதோட ஓடிடுவோண்ணே, தெளிச்சது பாருங்கள் அன்னையோட ஓடி போச்சு. சூனியம் அங்கே இல்லை இங்கே. சிலருக்கு அப்படிப்பட்ட சூனியத்தில் சில பேர் வாழ்வாங்க, தாங்களே தாங்களுக்கு சொல்லிக் கொள்கிற சூனியம்னு ஒன்று இருக்குது, இன்னொருவர் உங்களுக்கு வைக்கிற சூனியம்னு ஒன்று இருக்குது, நீங்களே உங்களுக்கு வைக்கிற சூனியம்னு ஒன்று இருக்குது. அது என்னது, உங்கள் வாயின் வார்த்தை. இப்போ இதெல்லாம் பாருங்க, உங்கள் சரீரத்துக்கு வச்சு ரொம்ப நாள் தேராது, ரொம்ப நாள் தேராதுன்னா அப்புறம் எப்படி தேரும், தேராது தான். நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்கனவே தெய்வீக சுகத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் சுகமும் எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. என்னை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது ஆனாலும் சேதப்படுத்துத அப்படின்றோம். ஒரு நாள் நான் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரிலாம் பாதிப்பு வந்தால் என்ன செய்யணும் சொல்லித்தரேன். ஜோம் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிட்டு காலை 5 மணி தான் படுக்கிறேன் பாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது அப்படியே லிட்ரலாக சொல்கிறேன், எழுத்தின்படியாக ஒரு ஆவி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னுடைய தலைக்குள்ளே அதோடைய கை போகுது. இங்கே இதில் உள்ளே போய் நடு தலைக்குள்ளே போனோடனே கை எப்படி ஆட்டுது அப்படின்னா என் மூளையை கலக்கணுமா. இதை வந்து நான் கனவுலலாம் பார்க்கல, ஜோம் பண்ணிட்டு 5 மணிக்கு தான் படுக்கிறேன் காலையில், கண்ணை திறந்துருக்கும் போது நடக்குது. நான் யாராது அப்படின்னு எழுப்பினேன், ஓடிட்டான், ஓடுறது தெரியுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஆண்டவரே சுகமாக்கும்,
நீங்க தேவ பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா ஒரு பலன் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. அந்த பலத்தில் அவனை மேற்கொள்ளும்படி தான் வேதம் சொல்லுது. இது எல்லாமே உங்க சிந்தனையில இருக்கிற பிரச்சனை. உங்க சிந்தனையில நீங்க தேவையில்லாத போட்டு யோசிச்சு 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 இருக்காதபடி தான் தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய அதாவது பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் தெளிவா சொல்றாரு. எதை சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவைகளை சிந்திங்க, ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திங்க, அடுத்தது என்னது, நீதி உள்ளவைகளை சிந்திங்க, அப்புறம் கற்புள்ளவைகளை சிந்திங்க. என்ன சிந்தனை ஓடுது? ராத்திரி படுத்திருந்தா தூக்கம் வராட்டம் என்ன பண்றீங்க? எத்தனை பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்க? இன்னைக்கு உங்களை சுகமாக்க போற ஆண்டவர் தூக்கம் வராம கஷ்டப்படுறது காரணம் தெரியுமா? உங்க குடும்பத்தின் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கிறீங்க, அதான் காரணம். நடந்து சொல்ற பாருங்க ஒரு சாட்சி. கோடம்பாக்கத்துல சபைக்கு போயிருக்கிறேன். அங்க சபையில ஊழியத்தில் இருக்க ஒரு சகோதரி, அவ கணவன் மனைவி என்னை பார்த்து சந்திச்சாங்க. ஐயா, எனக்கு உடம்பெல்லாம், அந்த பிள்ளைக்கு என்ன 29 30 வயசு கூட இருக்காது, உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல, அப்படியாக அப்படியாகன்னு சொல்லிட்டே இருந்தா, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் சொல்லி முடிச்சு அப்புறம் சொன்ன, எங்க வீடை காலி பண்ணி சொல்லிட்டாங்க, எங்க அள்ளிட்டு போறதுனே தெரில, ஒருத்தரும் வாடகைக்கு தர மாட்டேன்றாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சா. அப்ப நான் சொன்னேன், 10 வருஷமா ஒரே வீட்டுல வாடகைக்கு இருந்தேன், எங்க ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிடுச்சு. 3 மாசம் மன உளைச்சல். பாஸ்டர்னா வீடு தர மாட்டேங்கிறான், வீடெல்லாம் தேடிப்போம், 100 வீடு பார்த்துருப்போம் தரல, பாஸ்டர் அப்படின்னு கிடையாதுன்றான். நான் அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் போன ஜனவரி மாசம் இங்க வந்தேன். இங்க வந்துட்டு இப்படி போறேன், பைக்ல போய் திருப்பி போன் பண்ணு, பாஸ்டர் எப்போ காலி பண்ணுவீங்க? ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், முடிச்சுட்டு ஊருக்கு வந்து நான் சொல்றேன். இன்னும் நீங்க ஊருக்கு போயிட்டு உடனே சாமான் வெளியெடுங்க, எங்க எடுக்கிறது இதெல்லாம். அப்புறம் கத்தர் கிருபையில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து போயிட்டேன், இப்போ வேற ஒரு வீட்டில் இருக்கிறேன். இந்த சாட்சி அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே சிரிச்சா, அப்படி என்னம்மா சிரிக்கிறேன்னு, எனக்கு வலியெல்லாம் சரியா போச்சுன்னா. நல்லா கவனிங்க, நான் வலிக்கு ஜபம் பண்ணல, அவளுக்கு எங்க வலிக்கு நான் கேட்கவே இல்லை. அவ வீடு காலி பண்ற மனநிலையில இருந்தா வீடு கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு அதே மாதிரி நடந்தது நான் சொன்னேன். ஆனா உடம்புல உள்ள முழு வியாதியும் சுகமாயிடுச்சு. எப்படி சுகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இவன் மனதுல எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நான் ஆண்டவர் தானே தேடுறேன், ஜபம் தானே பண்றேன், அப்படி ஆக்க அப்படி ஆகணும் பல யோசனை ஓடினதுனால முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பயங்கர வலி. அந்த வலியும் சகிக்க முடியல, வீடையும் காலி பண்ணணும். இப்ப அவளுக்கு என்ன மனநிலை? நம்ம பாஸ்டருக்கே இந்த கதை தான் பொழுது, நமக்கு பரவாயில்ல நினைச்சிட்டா முடிஞ்சது. எங்க வைக்கிறார் பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு சுகமாக்குதான் எனக்கு அது நடந்திருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு உங்களை சரி பண்ணதுக்கு எங்களை போட்டு வாட்டுறாரு. ஏண்டா இப்படி நடக்குது? ஆண்டவரே என்னையா ஒண்ணுமே புரிய பண்ணுறது, நல்லா தான் இருக்கிறேன், அமைதியா இருக்காரு. அப்ப மத்த நாளெல்லாம் பேசுறாரு ஜனங்களுக்காக பேசும்போது, மகளை இதை சொல்ல மகனேன்றாரு. ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, சந்தமிடாம இருக்கிறாரு, புரியவே மாட்டேங்குது. நாங்க உங்ககிட்ட வந்து ஜோம் பண்ண முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கிட்ட வந்து ஜோம் பண்ணீங்க, நாங்க வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டருக்கே பிரச்சனையா அம்பிங்க, உங்கள்கிட்டையும் சொல்ல முடியாது. உடனே ஊழியர்கிட்ட சொல்லி சொல்ல முடியுமா? உடனே ஊழியர் இவருக்கே இப்படி பிரச்சனை, நமக்கு என்ன ஆகும்னு அவர் பயந்து ஓடிடுவார். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளே வச்சு புளிங்கி 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 தான் அந்த ஊழியத்தை பண்றோம். இப்போ எதுக்கு பண்றான்னு எப்ப தெரியுதுன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாங்க டீல் பண்ணி இந்த சாட்சியை சொல்லும் பாருங்க, இப்படிலாம் கஷ்டப்படணும், எனக்கு இப்படிதான் இருக்கு, நீங்க சுகமாயிடுங்க, உங்களை சரி பண்ணுங்க, எங்களை இந்த பாட்டு பார்த்துறாரு. இதுக்குதான் சொல்றது, ஊழியக்காரர் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துங்க, அவங்களை நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு 1000 பிரச்சனை, ஆமாவா இல்லையா? நீங்க யாராவது இதுக்கப்புறம் வியாதியா இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் பாஸ்டர் ஆகி பிரசங்கம் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் வியாதி தானா ஓடிடும். நீங்க பிரசங்கம்லாம் பண்ணண்டா, பிரசங்கம் பண்ணதுக்குன்னு சொன்னாலே போதும் வியாதி ஓடிடும். ஏப்பா முடியாதுப்பா, புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க மைண்ட்ல வந்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுக்கு நடக்க போற தீமையான காரியங்களை குறித்து, உங்களுக்கு ஏதோ நடந்துங்கிற கற்பனை ஒன்று இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு விசுவாசம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சாவர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு தெளிவா வாக்கு தத்தது சொல்லிக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம என்ன, அவர் கையை பிடிச்சிக்கிட்டு வலிக்கின்றோம். ஏன் அவர் கையை பிடிச்சிட்டு வலிக்குன்னு சொல்றோம்? அவர் கையில வல்லமை இருக்குங்கிறத உணர்றது இல்லை. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் வியாதியா இருந்து சுகமாக வேண்டியது முக்கியம் அல்ல. இப்போ நீங்க சுகமாகி போறது சுகமாகிட்டே அப்படி முக்கியம் இல்லை. இதை போல பல பேரை சுகமாக்குகிற வல்லமை உங்களுக்குள்ள ஏற்கனவே அவர் வைத்திருக்கிறார். அதை கொண்டு போங்க வெளியே, அதை போய் செயல்படுத்துங்க இயேசுவின் நாமத்துல. அதை விட்டுட்டு எனக்கு ஏ பிரச்சனை, எனக்கு என்னைக்குதான் உங்க பிரச்சனை சரியாகும்? அதை நான் சுருக்கமா சொல்லுவேன். ரொம்ப நாள சொல்லி சொல்லி சரியாகணும்னா அவங்களுக்கு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த மாதிரி தனி அறையில கொண்டு போய் ஒரு நல்ல உருட்டுக்கட்டையை கொண்டு போய் நல்ல மண்டையில 2-3 போடு போட்டா சரியா போயிடும்.
இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். மண்டையில் போடாட்டா முதுகுலையாவது போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு வலி இருக்குல்ல, அதை நினைக்காம ஐயோ இந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த வலி ஓடிடும். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இருந்தா கூட, தேவ பிரசன்னம் இருந்தா கூட, நம்ம ஏன் வலியிலையும் வேதனையும் கஷ்டப்படணும்? ஏன்னா நம்ம மனதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. உங்கள் மனதில் உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் சரீரத்தை கொஞ்சம் கவலைப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதுங்க. இதுக்கப்புறமும் திருந்தலாம் இன்னொரு வைத்தியம் வச்சுருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்காமல் சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக வந்துட்டு இருப்பாங்க. ஜோமணி ஜோமணி சரியாகலை, பாஸ்டர் சொல்வார் ஞானஸ்நானம் எடுத்து சரியாயிரும். அப்படி சிலர் எடுப்பாங்க, சிலர் எடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனை, அப்புறம் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த பிரச்சனை சரியாயிட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் யாரோடு வாழ்கிறீர்கள், என்ன பிரச்சனத்தில் வாழ்கிறீர்கள்ங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா உங்களுக்கு வியாதிக்கு வேலையே இல்லை. ஆமேன். இன்னொன்று சொல்ல பாருங்களேன், முக்கியமான விஷயம், நான் அதை வசனத்தை எடுத்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, வேகமாக சொல்லிடுறேன். வியாதி சுகமாகிறதுக்கு, இன்னும் சொன்னால் முட்டு வலி, கால் வலி, இந்த வலிகளெல்லாம் சுகமாகிறதுக்கு இன்னொரு ஒரு டீலிங் இருக்கு வசனத்திலேருந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னித்தல். நீங்கள் யார் மேலேயாவது பகையோ கசப்போ காயத்தையோ வச்சுக்கிட்டு எவ்வளோ உருண்டு உருண்டு ஜோம் பண்ணாலும் வலி போகாது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற யாராகிலும் உங்கள் மருமகள் மேலே, மாமியார் மேலே, மாமனார் மேலே, மருமகன் மேலே, பிள்ளைகள் மேலே, பேரப்பிள்ளைகள் மேலே கசப்போ காயத்தையோ வைராக்கியத்தையோ வச்சுக்கிட்டு மன்னிக்காம செத்தாலும் மறக்க மாட்டா ரிபனவாக, செத்தாலும் மறக்க மாட்டா ரிகல மாறாபாலம். எப்படி இந்த அந்நிய பாசை வேலை செய்யும்? அந்நிய பாசை பார்க்கும்போது பாஸ்டருக்கு எப்போ என்ன வல்லமையாக இருக்குது இந்த அக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். நாங்களாம் நானும் நிறைய ஏமாந்துருக்கிறேன், என்ன வல்லமை, பக்கத்தில் போனாலே ஃபயராக இருக்குதுன்னு. அந்த ரிபலபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிவில் நம் அந்த ரிபலாகாகலே கடைசியில் என்ன வரும் அந்த பயில மறக்க மாட்டேன். இது ஒரிஜினல் யாருக்கு தான் தெரியுது? இயேசுக்கு தான் தெரியும். நாங்களாம் மயங்கிடுவோம், எங்களை நீங்கள் மயக்கிடலாம், ஆனால் யாரை மயக்க முடியாது? உள்ள முடிச்சுட்டு போகும்போது இரு இரு ஒரு அந்நிய பாசம் நிறைஞ்சு ஒரு குத்தாத ஒன்று குத்த மாட்டேன். ஒரு நாளாவது சர்ச்சில் என் பக்கத்தில் உட்கார், அன்னைக்கு இவ்வளோ ஒரு நாள் அந்நிய பாசம் நிறைஞ்சு குதிக்கிற மாதிரி ஒரு குத்து குத்திட்டேன்னா அன்னைக்கு தான் என் மனசு ஆறும். அப்படின்னா அது எப்படி வியாதி சுகமாகும்? உள்ளத்தில் வைராக்கியம், பகை. நான் சொல்கிறேன், சிம்பிள் மேட்ருங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிங்கள். அப்படின்னா கிறிஸ்துவ மன்னித்த அளவுகள், மன்னிப்பின் அளவுகள் ஒன்று இருக்குது. மன்னிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அளவுகோல் வச்சிருப்போம். என்ன அளவுகள்? நான் மன்னிச்சிட்டேன், நான் எதுவும் பேச முடியல, நான் உண்டு, என் வேலை உண்டு, இது ஓ அளவுகள். கிறிஸ்துவின் அளவுகள் என்ன? அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அன்பு செலுத்துவார். நீங்கள் மன்னிப்பில் நின்று விட்டால் அது சரியா வேலை செய்யாது. மன்னித்த பின்பு அன்பு செலுத்தினா அதுதான் கிறிஸ்துவின் அளவுகோல். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். இந்த மன்னிப்புங்கிற பாடத்தில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலேன், வியாதிக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கால் வந்து ரெண்டு காலும் பயங்கரமாக முட்டிக்கு கீழே பயங்கரம் வீங்கிச்சு. நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், எங்கள் அம்மா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, நான் ஃபோனில் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், சரியாகலடா இன்னும் அப்படி தான் வலிக்குது. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர்கிட்ட ஜோமனமா ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நாளாக எங்கள் மாமா ஒருத்தர் மேலே எங்கள் முழு குடும்பத்துக்கும் ஒரு சின்ன சங்கடம் இருக்குது. எனக்கு நான் ஊழியத்துக்கு வந்தாலும் விட்டுட்டேன், அப்பா அம்மாவுக்கு இருக்குது. என்னென்னா, எங்கள் அப்பாவை வந்து அவங்க சூனியம் பண்ணிட்டதாகவும், எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பா ரொம்ப சாக கிடந்தாங்க. நான் எட்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பா சாக கிடந்தாங்க, மறிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கத்திருக்கிறவள் எனக்கு 75 வயசு மேலாச்சு, நல்ல சுகமாக, ஒரு வியாதி இல்லாமல், ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் சுகமாக இருக்கிறாங்க. சரியா? அப்போ இதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், தன்னுடைய சொந்த அண்ணனை மன்னிக்காத கூட்டத்துக்காக அவர்கள் கால் வீக்கமாக இருக்கிறது என்பதை கத்தர் பேசினா, என் தங்கச்சிட்ட ஃபோன் பண்ணி நீ அம்மாட்ட சொல்லு, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு மாமா வீட்டுக்கு போக சொல்லு, போயிட்டு மாமாட்ட போய் மன்னிப்பு கேட்ட சொல்ல. என் தங்கச்சி பயங்கரமாக என்ன திட்டான், உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா, அம்மா போய் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும், பண்ணதெல்லாம் அவர் தானே, சரி அவர் பண்ணிட்டு போட்டோம், நீ பாஸ்டர் ஆகிட்டா இதெல்லாம் சொல்லுவியா, எல்லோரும் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான், அதெல்லாம் முடியாது, அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, அவர் தானே பண்ணார், அவர் பண்ணதாகவே இருக்கட்டும். நான் இப்போ சொல்கிறேன், தேவனுடைய நடத்திப்பில் போவா சொல்லு, நான் வேணா ஒரு ஓலாவில் டாக்ஸி புக் பண்ணிட்டா வீட்டில் அங்கே விழுப்புரத்துலேருந்து பண்ணிட்டா போயிட்டு வா, அதெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நீ போயே அப்படின்னு எப்படியோ சொல்லி போச்சிட்டேன். அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன், நான் அவங்க தனியாக போக முடியாதுன்னு
பயங்கர கால் வலி. ஒரு ஆட்டை பிடிச்சி நேர போய் மாமா வீட்டில் போய் இறங்குறாங்க. மாமா வீட்டில் போய் இறங்கின உடனே திருப்பி ஃபோன் பண்ணுறா, இந்த பார் மாமா ஏதாவது திருப்பி பேசிட்டாருன்னா நடக்கிறதே வரேன்னா. நான் எனக்கு தெரியாதுமா, எனக்கு ஆண்டவர் சொன்னது சொல்லிட்டேன், என்ன அடிச்சா கூட வாங்கிக்கிங்க என்ன. அப்புறம் தயங்கிக்கிட்டே உள்ளே போய் கதவை தட்டி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, அண்ணே அப்படின்றாங்க. அவருக்கு இப்போ ரெண்டு கண்ணும் சரியாக தெரில, லேசாக தெரியுது. அவர் உள்ளே இருந்தவர் ரொம்ப வருஷம், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே பகை. அவர் உள்ள தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க, எம்மா என் தங்கச்சி குரலாச்சா இது அப்படின்னு தடவிக்கிட்டே வந்தவர் வந்து ரெண்டு கையை முடிச்சு அவரால் இவங்களால் இவங்க சொல்கிறாங்க, அண்ணா மன்னிச்சிருங்க, உங்களை தப்பு தப்பாக நினச்சிருக்கேன், இல்லைம்மா நான் தாம்மா உண்ட மன்னிப்புக்கணும். பயங்கர அன்பு பெருகிச்சு, தேவன் கிரியை செஞ்சிட்டாரு. அப்புறம் சாப்பிடுங்க, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஆட்டோ வர சொல்லி ஏத்தியாச்சு, நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே ஃபோன் அடிக்கிறான், இன்னும் வீக்கம் குறையலை, வலியும் போகவில்லை. நான் சொன்ன இருக்கு, நான் கேட்டு சொல்கிறேன், யார்கிட்ட கேட்டு சொல்வேன், என்ற சொன்னவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், நானாக குறைக்க முடியும். நான் சொன்னேன் இப்போ சத்தமாக வீட்டுக்கு போக, மத்தியானம் 2 மணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சாயங்காலம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுனேன். இது ஒரு கணிப்பில் சொன்னேன், 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறா, வலியும் இல்லை வீக்கமும் இல்லை, இப்போ மாடிப்படிலாம் ஏறி இறங்குறாங்க, எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க. தேவனுடைய வல்லமை எதுலேருந்து வருதுன்னா மன்னிப்புலேருந்து வருது. என் குடும்பத்தில் இதை அனுபவிச்சுட்டு பேசுகிறேன். இந்த வேலையில் நீங்கள் யாராகிலும் மன்னிக்காமல் இருக்கீங்களா, யார் மேலே அது பகையாக இருக்கீங்களா, உங்களுக்குள்ள அந்த காயம் இருக்குதா, அவங்க பண்ணது துரோகமாகவே வச்சுக்கோங்க, இருந்துட்டு போட்டோம், நீங்கள் மன்னிச்சுட்டு அவங்கள நேசிச்சுங்க. மன்னிச்சிருந்து நிறைய பேர் மன்னிச்சிடுறாங்க, ஆனால் நேசிக்க மாட்டேன்றாங்க. இந்த பாடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா வியாதி உங்களிடத்துல வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. வெளியே நின்று சவால் விட்டு கொடுக்கலாம், வா வா வா. நான் சொன்ன முதல்ல வியாதி இருந்து இருந்து பார்த்துட்டு என்ன செஞ்சிச்சு நல்லா சொல்லுங்க, காரி துப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் மானம் கட்ட பய, மானமும் கிடையாது சூடு சோறனும் கிடையாது. 2-3 நாள் பல வழிகள் எனக்கு வந்திருக்குது, அந்த அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை, அதோடைய பெயர்கள்லாம் சொல்ல விரும்பலை. அது கண்டுக்கவே இல்லை, டாக்டர்லாம் பெருசாக எழுதி கொடுத்தாரு சீட்டு, ஸ்கேன் பண்ணுங்கன்னாரு. நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சொன்னேன், என் பக்கத்தில் எங்கள் சர்ச்சி உடன் ஊழியரன் கூட இருக்கிறான், அவன் வந்து இப்படியே பார்க்குறான், நம்ம பாஸ்டர் சிங்கமாக சீர்வாரிப்பா அவருக்கே பிசாசு ஆப்போச்சிட்டானே அப்படின்னு மூஞ்சையே பார்க்குறான். நீ மூஞ்சையாக பார்க்குற இருடான்னு சொல்லி வெளியே வந்தேன். இந்த மேலே சாக்கடைக்கு மேலே ஒரு ஸ்லாப் போட்டுக்கலாம் அங்கே நின்றுக்கிட்டேன், அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்தேன், இப்படி விரித்து பிடிச்சிக்கிட்டேன் எஸ்ஐ கராஜ மாதிரி. அதை பார்த்து சொன்னேன், ஏய் யாருக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லிக்கிற, நீ பொல்லாதவனை, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டாக்குறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், எனக்கு இருக்கிற எந்த வழியும் மேற்கொள்ளுகிற வல்லமை அவருக்குள்ள இருக்குது. இது ரிப்போர்ட் எனக்கு தரல, தேவனிடத்தில் எனக்கு ரிப்போர்ட் இருக்குது. உன்னை இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியர் கசைக்கு அந்த சாக்கடையில் போட்டு வந்தேன், அன்னைக்கு போன வழி 7 வருஷம் ஆச்சு, வந்து பார்க்கவே இல்லை. விசுவாசத்தில் எதையும் மேற்கொள்ளலாம். வேளையில் நீங்கள் சுகமாக்குறதுக்கு தேவன் பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் உங்களை வச்சிருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. கடைசியாக ஒரு சாட்சி சொல்லிட முடியும், ஒரு சகோதரி இயேசு அறியாத பிள்ளை ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் விழுப்புரத்தில் அட்மிட் பண்ணப்பட்டு 2வது குழந்தையுடைய டெலிவரியில் ரத்தம் முழுசும் போய் மரணத்துடைய கண்டிஷன் போய் கண்ணு 2 மேலே போயிடுச்சு, இப்போ சாக போகிறான், ரத்தம் ஏற்றினாலும் போயிட்டே இருக்குது. உடனே எனக்கு அவங்க அந்த பிள்ளையுடைய சொந்தக்காரங்க எனக்கு சர்ச்சைக்கு வர்ற ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் நான் உடனே ஓடி போய் ரத்தம் கொடுக்கறதுக்கு 2 பேர் டோனர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். சனிக்கிழமை ராத்திரி சாயங்காலம் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ரத்தம் ஏற்றினதுக்கப்புறமும் அதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா கையை விட்டுட்டா ஐயான்னு அழுதுச்சு. நான் அடுத்த கேள்வி உயிர் இருக்கா போயிச்சான்னு கேட்டேன், இல்லை உயிர் இருக்குது எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, ஃபோனை வைங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு. ஒரு ஜப ஆண்டவர்கிட்ட பண்ண, ஆண்டவரே இந்த பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னு, இவள் இந்த உலகத்தில் படைச்சதே ரட்சிக்கிறதுக்கு தான் படைச்சிங்க, இவள் ரட்சிக்கப்பட்டு இவள் மூலம் அநேகர் ரட்சிக்கிறது தான் உங்கள் திட்டம், அது எப்படி இவ பாதியில் மறிக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நீ தடுத்து நிறுத்துப்பான்னாரு. நான் உடனே வீட்டில் இருந்துட்டு அதாவது சர்ச்சைக்கு போகிற வழி பைக்கில் போய்கிட்டே இயேசுவின் நாமத்தில் அந்த மகள் பேரை சொல்லி அவளுடைய மரணத்தை நான் தடுக்கிறேன், உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த மகள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்து இயேசுவை பிரதிபலிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்கள ஃபோனை கட் பண்ணி தான் சொன்னேன். சர்ச்சுக்குள்ளே போய் மைக்கை பிடிக்கமோ மறுபடியும் ஃபோன் வருது, ஐயா கண்ணை தரம்பி எழும்பி உட்காந்துருக்கான்னு. இப்போ உயிரோடு இருக்கிறா, சர்ச்சில் வந்து இயேசுவை தேவனை ஏற்றுக்கிட்டு கத்தருக்காக சாகதுக்கு ரெடின்னு இருக்கிறா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது, அதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் அப்படி எழுமி நின்னு பார்க்கலாம், எழுமி நின்று நெஞ்சில் கை வச்சுட்டு நான் சொல்கிறத என் பின்னாடி 2 வார்த்தையை சொல்லுங்கள். எல்லாம் நெஞ்சில் கை வச்சுட்டு, என் மேலே தேவன் மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது.
நான் ஏற்கனவே தெய்வீக சுகத்துக்குள்ளே இருக்கிறேன். என்னை குறித்து நான் நினைத்த குறைவான நினைவுகளை என் சிந்தனை விட்டு இப்பொழுதே அகற்றுகிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிற வல்லமையான பாத்திரம். இந்த உலகத்தை கலக்கும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் நான் கட்டளையிடுகிறேன், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நிமிஷத்தில் தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. என் சரீரத்தை மேற்கொள்வதற்கு எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. பரிபூர்ண சுகத்தை என் சரீரத்திலே இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு விரோதமாய் எழும்பின என் உறவுகளை நான் மன்னிக்கிறேன். எனக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். என் மனதில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் நான் என்னை விட்டு அகற்றுகிறேன். நான் மன்னித்து அன்பு செலுத்துகிறேன். நான் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து மன்னித்தது போல நான் என் சொந்தங்களை மன்னிக்கிறேன். இயேசுவின் பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். இப்ப கை தட்டி கத்திர சோதரம் பண்ணுங்க. தேவனுடைய வல்லம் உங்க மேல வரட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓ தேவனுடைய வல்லமை, வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். புதிய கிருபை, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும், பிசாசின் பிடிகள் விலகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும், போராட்டம் விலகட்டும். எல்லா பிசாசின் தந்திரங்களும் ராத்திரிகளை தூக்க வராம கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் நல்ல தூக்கம் வரட்டும், சுகம் உண்டாகட்டும். Jesus, 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 yes, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தெய்வீக சுகத்துக்குள்ள தான் இருக்கிறீர்கள். யோபுவின் வீட்டுக்கு மேல கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்ததுன்னா, இயேசுவின் ரத்தத்தை அறியாத யோபுக்கே அவ்வளவு ஆசீர்வாதம்னா, இயேசுவின் ரத்தத்திலேயே வாழுகிற நமக்கு எவ்வளவு காரியம் நடக்கும், எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது. ஓ யோபுடைய வீட்டுக்கு மேலதான் ரகசிய செயல், ஆனா நமக்கு வீட்டுக்குள்ளேயே ரகசிய செயல், நமக்குள்ளேயே ரகசிய செயல் அவர் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியா போங்க, மகிழ்ச்சியா போங்க. எல்லாரும் கண்ண மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படி அவருடைய அன்பை நினைச்சு பார்த்து அன்புல அன்புல அப்படியே கனெக்ட் ஆகுங்க. டேடி உங்க அன்பு போதும், உங்க அன்பு போதும், உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், விடுதலைக்கான வார்த்தையை தந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹலலூயா, 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 ஹலலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சிந்தனை என்ன, தலையில கையை வச்சு என் சிந்தனை இந்த நாளில் நீங்க சரிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பயம், அவிசுவாசம், சரீர வாத்துல என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமான சிந்தனையை நீக்கிட்டு ஆண்டவரே, அதற்கு விடுதலைக்கான சிந்தனையை என் மனதில் நீங்கள் இன்னைக்கு வச்சதுக்காக நன்றி சொல்லுங்க. ஹலலூயா, ஹலலூயா. நீக்க வேண்டியதை நீக்கிட்டு, தேவையில்லாத சிந்தனையை நீக்கிட்டு, தேவையான சிந்தனையினால என்னை நிரப்பினதுக்காய் நன்றி. ஜெய சிந்தனையினால, விடுதலையின் சிந்தனையினால, சுகத்தின் சிந்தனையினால, வெற்றியின் சிந்தனையினால நீங்கள் என்னை நிரப்பினதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நான் உயிரோடு இருந்து, கையை அப்படியே தலையில் கை வச்சுட்டே சொல்லுங்க, நான் உயிரோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்து உம்முடைய சாட்சியை, உம்முடைய மகிமையை நான் சொல்லி வருவேன் ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லி வருவேன் ஆண்டவரே.
அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மன்னிப்பை குறித்து, கசப்பை நீக்கி மன்னிக்கிறத குறித்து கர்த்தர் பேசினார். அது தாமதம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிருங்க. அல்லேலூயா. ஒரு ஃபோன் போட்டு பேசிடுங்க, என்ன அந்த கசப்பை நீக்கிருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் போது கர்த்தர் உடனடியாக ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார்கிட்டத்தில் உங்கள்கிட்ட உங்களுக்கு கசப்பு இருக்குது, யார்கிட்ட உங்களுக்கு விரோதம் இருக்குது, பகைமை இருக்குது, இன்றைக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் அதை சரி பண்ணிட்டு உங்க ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனை, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வசனத்தை கேட்கும் போதே அனைவருக்கு நீ கொடுத்த விடுதலைக்காய், சுகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.